Hello friends, welcome to Hans's Kitchen Room. இன்னைக்கு நம்ம கிச்சன் ரூம்ல ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். Friends, இதுக்கு தேவையான பொருள் ஒரு கப் கடலை மாவு, கால் கப் சோள மாவு போதும். ஒரு கப் கடலை மாவுக்கு கால் கப் சோள மாவு எடுத்துக்கிட்டா போதும். கூடவே ஒரு கால் கப் கேபேஜ் எடுத்துக்கங்க, நல்ல பொடியா நறுக்கின கோஸ். அப்புறமா ஒரு சின்ன வெங்காயத்தை நீல வாக்குல பொடியா நறுக்கி வச்சிருக்கேங்க. பச்சை மிளகாய் நான் ரெண்டு எடுத்து நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கொத்தமல்லி கருவேப்பிலையும் சேர்த்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். நம்ம காரத்துக்கு எவ்வளோ பச்சை மிளகாய் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இதோட சேர்த்து நம்ம மிளகாத்தூளும் சேர்த்துப்போம். அப்புறம் தயிர் எடுத்திருக்கேன், ஒரு கால் கப்பு எடுத்திருக்கேன் தயிர். இதோட சேர்த்து மூணு ஸ்லைஸ் பிரெட்டுகளை நான் ஓரமாக இருக்கிற அந்த எல்லாத்தையும் எடுத்துட்டு சின்ன சின்ன துண்டுகளாக போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன், இது ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். நமக்கு இன்னும் காரம் வேணும்னா ரெண்டு ஸ்பூன் கூட நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான பொருள் இவ்வளோதாங்க. முதல்ல நம்ம இந்த சோள மாவை நம்ம வெறும் கடாயில் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். வாங்க வறுத்துக்கலாம். அதை மிதமான தீயில பொறுமையா வறுத்து எடுத்துக்கணும். அப்பதான் பிசையும் போது கையில ஒட்டாது, அதுக்காக தான் நம்ம வறுத்து எடுத்துக்க போறோம். வறுத்துட்டேங்க பாருங்க. இது தொட்டா ஓரளவுக்கு சூடா இருக்கணும், அந்த அளவுக்கு இருந்தாலே போதும். வாங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். முதல்ல கடலை மாவு போட்டுக்கலாம். சோள மாவு சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ரொம்ப வெலை ஜாஸ்தியா இருக்கிறதுனால நம்ம ஒரு வெங்காயம் சேர்த்துக்கிட்டோம். வெங்காயம் வேணும்னா கூட நீங்க இன்னும் எக்ஸ்ட்ராவும் சேர்த்துக்கலாம். அப்புறம் கோஸ் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் கொத்தமல்லி கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். நான் இதில் பூண்டு சேர்த்துக்கல, உங்களுக்கு வேணும்னா பூண்டு நல்லா தட்டி சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள், தயிர் எடுத்திருக்கேன். தயிர் வந்து ஒரு கரண்டி தயிர் எடுத்திருக்கேன் நான். இது ரொம்ப புளிக்காத தயிர். அப்புறமா அந்த பிரெட்டு துண்டுகளை இன்னும் நல்லா பிச்சு போட்டுக்கலாம். இது வந்து கொஞ்சம் இனிப்பாகவும் காரமாகவும் இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் இதோட சேர்த்து கொஞ்சமா பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். நம்ம இப்ப எல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம தண்ணி விடாம பிசைஞ்சுக்கணும், ஏன்னா தயிர் சேர்த்துருக்கோம், கேபேஜ் இருக்கு, வெங்காயம் இருக்கு. இதுல இருக்கிற தண்ணியே ஃபர்ஸ்ட் நம்ம நல்லா இதுல பிசைஞ்சு விட்டுக்கணும். பாருங்க நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு நம்ம இதை நல்லா பிசைஞ்சுக்கலாம். ரொம்ப சப்பாத்தி மாவெல்லாம் பிசைய தேவையில்லை, நம்ம பொகடா மாதிரி நம்ம நல்லா பிசைஞ்சுக்கலாம்.
சீக்கிரமாக செஞ்சிடலாம் அந்த ஸ்நாக்ஸு. வீட்டில் எப்பவுமே இருக்கிற பொருளை வச்சு நம்ம இதை செஞ்சிடலாம். ரொம்ப தண்ணி விட்டுட்டோம்னா நம் அது வந்து ரொம்ப ஹார்டாக ஆகிடும் பொரிக்கும் போது. வாங்க, எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போது ஒரு சின்ன சின்னதாக துண்டுகளாக நம்ம அதில் போட்டுக்கலாம். கையிலேயே எடுத்து எப்பவுமே நம்ம பொரிக்கும் போது அதிகமான தீ வச்சு பொரிக்கக்கூடாது. நல்லா ப்ரௌன் கலர் வரும்போது நம்ம எடுத்துடலாம். இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பாட்டுக்கு தொட்டுக்கவும் ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசம் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இது டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம். வீட்டில் இருக்கிற பொருள், ஆல்ரெடி எல்லா பொருளும் நம்ம வீட்டில் இருக்கும். ஒரு 15-20 மினிட்ஸில் நம்ம இதை செஞ்சு எடுத்துடலாம். சாப்பிட நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.